갑자기 내게 나타나죠 너. 난 아무 Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வெறும் 2 ரூபாயில ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேட் பர்னிங் ட்ரிங்க் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ஃபேட் பர்னிங் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா, நீங்க டெய்லி காலையில எழுந்தவுடனே வெறும் வயித்துல ஹாட் வாட்டர் எடுத்துட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்துக்கோங்க. இது எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்றதுக்கும் இது 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கொழுப்பு வந்து சீக்கிரமா கரையும். நீங்க இப்ப நார்மல் எக்ஸசைஸ் பண்றதுக்கும் இதை எடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. உங்களோட ஃபேட் சீக்கிரமா பர்ன் ஆகுது ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா இருக்கும். உங்களோட உடம்புல ஆக்சிஜனோட அளவும் அதிகமாகுது. அதனாலே உங்களால ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ண முடியுது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணவுடனே ரொம்ப டயர்ட் ஆக மாட்டீங்க, ரொம்ப ஃப்ரீயா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதை எடுக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்றப்போ வர இல்ல பெயின், அந்த பெயினும் வந்து இது ரொம்பவே நல்லா குறைக்குது. ஸோ எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நான் இதை எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்றப்போ என்னோட அந்த நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, ரொம்ப டயர்டாவே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. ஸோ அதனால தான் இதை இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். என்ன ட்ரிங்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபயர் பர்னிங் ட்ரிங்க் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் ஊற்றுறேன். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு டம்ளருக்கு நம்ம மாற்றலாம். நீங்கள் நார்மலாக ஒரு டீ ஆர் காஃபி வந்து எந்த சூடில் குடிக்கிறீங்களோ அந்த சூடு அளவுக்கு நீங்கள் மாற்றினா போதும். அப்படியே கொதிக்க தண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் என்ன சூட்டில் எடுக்கிறீங்களோ அந்த சூடுக்கு மாற்றினா போதும். இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தேவைப்படும். ஸோ அதுக்காக நான் வந்து 2 ரூபாய் பேக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன். ப்ரூ இன்ஸ்டன்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெஸ்கஃபே இருக்கு அப்படின்னா அது போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். இப்போது அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ப்ரூ காஃபியை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இனிப்புக்காக எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. இனிப்பு நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காஃபி எதுக்காக எடுக்கிறீங்களோ அதோட அந்த ஒரு பலனே உங்களுக்கு இல்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதில் ஒரு பொருள் கூட ஆட் பண்ணுறோம். அதுக்காக நான் வந்து இது ஷாப்பில் வச்சு ஷூட் பண்ணுறேன், அதுதான் செப்பல் அடியில் தெரியுது. ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன் லெமனோட ஜூஸ். ஒரு பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நீங்கள் சாப்பிட வேண்டியது தான். இந்த ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை நாங்கள் எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். யார் எடுத்தாலும் ஃபேட் பர்னிங் நடக்கும். அதுவே எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பலன் வந்து ஒரு 2 மடங்காக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.